Hi viewers, welcome to Salesbag YouTube channel. This is Vinu. In the video, we will talk about makeup and ஒரு சில விஷயங்களை நான் சொல்லப் போறேன். சோ இப்ப நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் செல்ஃபா மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம். சோ செல்ஃபா மேக்கப் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னா ஒரு சிலது இருக்கு. அது வந்து நம்ம ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் அப்படியே நம்ம மேக்கப் போட்டோம், கிளம்பினோம், போனோம், திருப்பி வந்தோம், அப்படியே படுத்து தூங்கணும். சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு மேக்கப் எப்படி ப்ரொசீஜரா நீங்க ஃபாலோ பண்ணணும், ரெகுலரா மேக்கப் போடும்போது உங்க ஸ்கின்னை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்பவுமே நீங்க வெளியே போக போறீங்கன்னா அதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோரே நீங்க வந்து மேக்கப் போட்டிருக்கணும். ஆக்சுவலி மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராப்பரா உங்க ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிருக்கணும், டோன் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறமா ஹைட்ரேட் பண்ணிருக்கணும். இது மூணும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணி அதுக்கப்புறமா எப்பவுமே மேக்கப் போடுங்க. இந்த மூணு விஷயங்களும் செய்யறது முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம ஸ்கின்னை இது மூணும் ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ராப்பரான ப்ரைமர் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் போடும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரெகுலரா டெய்லி யூஸ்க்காக நீங்க போடுற மேக்கப்னா ரொம்ப மைல்டா சட்டிலா போட்டா போதும், பிளஷ் தேவையில்ல. யாருக்காவது டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தா அதை மட்டும் கன்சீல் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போட்டு காஜல் லிப்ஸ்டிக் போடலாம். மஸ்காரா ரெகுலரா யூஸ் பண்றத பழகிக்கோங்க. ஐலாஷஸ் ரெகுலரா யூஸ் பண்ண தேவையில்ல. ஏதாவது பார்ட்டிக்கு போறோம் அண்ட் தென் அக்கேஷன்ஸ்க்கு போறோம் அந்த நேரத்துல மட்டும் நம்ம ஐலாஷஸ் யூஸ் பண்ணலாம். மற்ற நேரத்துல வந்துட்டு நம்மளோட நேச்சுரல் ஐலாஷஸ் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸ்க்கு எப்பவுமே ஐப்ரோ ப்ராப்பரா வந்துட்டு இது பண்ணுவோம், லைக் ட்ரா பண்ணி ப்ராப்பரா செட்டில் பண்ணுவோம். ஐப்ரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்றது அண்ட் தென் ஐப்ரோஸ்க்குன்னு தனியா ஜெல் யூஸ் பண்றது இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ஐப்ரோஸை கண்டிப்பா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். ஐப்ரோஸ் முடிச்சதுக்கு நீங்க மேக்கப்லாம் கலைக்கும் போது ஐப்ரோஸும் ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில் இல்லைன்னா அலோவரா ஜெல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும்போது உங்களோட ஐப்ரோல இருக்கிற ஹேர் கொட்டாம எப்பவுமே நார்மலா நீட்டா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக் ரெகுலரா போடுறோம். டெய்லி ஒரே கலர் லிப்ஸ்டிக்கே போடாம மாத்தி மாத்தி லிப்ஸ்டிக்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். ஸோ அதனால ஒரே லிப்ஸ்டிக் தான் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு இது பண்ணிக்காம டிஃப்ரெண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், வைப்ரண்ட் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லிப்ஸ் கலர்ஸை வந்துட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு உங்களோட ஐ மேக்கப் வந்து பிரைட்டன் பண்ணிக்கலாம், ஒரு நாள் வந்துட்டு உங்களோட லிப் மேக்கப்பை பிரைட்டன் பண்ணி சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம மேக்கப்ல பண்ற சின்ன சின்ன டிஃபரன்சஸ். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட லுக்கே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி உங்களை டெய்லி ஒரு லுக்ல காட்டும். அப்போ வந்து என்ன ஆகணும், பாக்குறவங்களுக்கு உங்களை பார்க்கும்பொழுது எப்பவுமே புதுசா தெரிவிங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் தான் இந்த மாதிரியான ட்ரிக்ஸ். மேக்கப் ரிமூவ் பண்றது ஒரு ப்ரொசீஜரா வச்சுக்கணும். ப்ராப்பரா மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும். மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் அவசியம் போடுங்க. டோனர் அவசியம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஹைட்ரேட் பண்ணுங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்துட்டு எந்த ஒரு பிளமிஷஸும் ரேஷஸும் வராம நம்ம ஸ்கின் எப்பவும் போல ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பண்றது நம்ம ஸ்கின்னை கண்டிப்பா நம்ம ரெகுலரா மேக்கப் போடும்போது கண்டிப்பா மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்துட்டு மேக்கப்ல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காஜல் ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். காஜல் ரெகுலரா யூஸ் பண்ணும்போதே நம்ம ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்க்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ காஜல் வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்றோம்னா ப்ராப்பரா கோகனட் ஆயிலோ இல்லைன்னா மேக்கப் ரிமூவரையோ வச்சு ப்ராப்பரா வந்து கண்ணுக்கு கீழே நல்லா வைப் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாகாம நம்மளோட ஐஸை வந்து பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஐ மேக்கப் யூஸ் பண்றதுனால அடிக்கடி வந்துட்டு பால் வச்சு கிளென்ஸ் பண்ணலாம் நம்ம ஐஸை. அதுக்கப்புறம் காட்டன் வந்துட்டு பாலில் டிப் பண்ணி அதை வந்து கண்ணில் கொஞ்ச நேரம் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின் நம்ம ஐஸ்க்கு ஐஸை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் நம்ம ஐஸ் டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக ஐ மேக்கப் போடும்பொழுது ஐஸ் ரொம்பவே அழகாக தெரியும். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் வந்துட்டு வேற ஒரு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.